بسم الله الرحمن الرحيم وآله وصحبه أجمعين. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلته التي أدركني يا شفيع المذنبين. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கொல்லாபுரம் தந்த நாயகர் மற்றும் இந்த பள்ளி இந்த ஊரினுடைய நிர்வாக பெருமக்கள் கொல்லாபுரம் தந்த நாயகர் என்று சொன்ன உடனே உங்கள் வழங்கியிருக்கும் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு புகாரி செடி என்று பள்ளிவாசலிலே வைக்கப்பட்டிருக்கிறார். புகாரிங்கிறது அவங்க பேரான்னா கிடையாது, அவங்க பேர் முகமது. ஆனா நாம் என்ன சொல்றோம், புகாரா என்ற ஊர், புகாரா என்ற ஊரில் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த ஊரை அவர்களை கொண்டு புகாரி என்று அந்த ஒரு பெருமை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிரியாவினுடைய சிறப்பு பத்தி சொன்னாங்க, சிரியா சிறப்பான ஊர், ஏனென்றால் அங்கு அவுலியாக்கள் 40 பேர் இருப்பார்கள். அந்த அவுலியாக்கள் 40 பேர் அபுதால், அந்த ஊருக்கு பேர் அபுதால் என்று பேர். ஒரு ஆள் ஒபாத் ஆகிட்டு அந்த போஸ்டிங்ல அல்ல இன்னொரு ஆளை போட்டுருவான், பகரம் ஆக்கிடுவான். அந்த 40 பேர் அந்த ஊர்ல இருப்பாங்க. அந்த ஊர்ல இருக்கிறதுனாலதான் அந்த ஊர்ல மழை வரும், அந்த ஊர்ல இருக்கிறதுனாலதான் அந்த ஊர்ல நோய் நொடிகள் அந்த ஊரை விட்டு போயிடும். அந்த 40 பேர் இருக்கிறதுனாலதான் அந்த ஊர்ல வந்து என்ன வராது, எதிரிகள் யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லாங்கன்னு சொல்லி காட்டினான். அப்ப நல்லவர்கள் 4 பேர் நம்ம ஊர்ல இருக்கிறது இந்த சமுதாயத்திற்கு. ஒருவர் ரஜுலன், உங்கள் மூலம் அல்லாஹ் ஒருவருக்கு நேர் வழி காட்டுவது இந்த உலகத்தை விட சிறந்ததுன்னு நாங்கள் சொல்லாங்க சொல்லுவோம். ஒரு ஆளுக்கு ஒன்ன கொண்டு சொர்க்கத்தை கொடுக்கறதுக்கு நீ நல்ல விளங்கிக் கொள்ளணும். இப்ராஹிம் அலி இஸ்லாம் நபிமார்களின் தந்தை, ஆனா அவர்களை கொண்டு இஸ்லாத்துக்கு வந்தது ஒரே ஒரு மனிதர் தான். இப்ராஹிம் அலி இஸ்லாத்து கொண்டு இஸ்லாத்துக்கு வந்தது யாருன்னா, அவங்க மனைவி சாரா அம்மா ஆசிரியர் இவெல்லாம் வந்து குடும்பத்தில் உள்ளவங்க. அடுத்த ஆள்ல இஸ்லாத்துக்கு வந்தது ஒரே ஒரு ஆள், அவர் பேர் லூத் நபி அலி இஸ்லாம். ஒரு நபியினுடைய தந்தை என்று பேர் அவங்களுக்கு. அவங்க வம்சத்துல 1000 நபிமார்கள் வந்திருக்கிறாங்க, ஆனா அவங்களை கொண்டு கலிமா சொன்னது ஒரே ஒருவர் தான், அவரும் நபியாக ஆனார். ஒரு ஊரை திருத்தல்ங்கிறது அல்ல, ஒருவரை திருத்தவே அல்லாஹ்வுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முந்தி இந்த ஊர்ல கெட்டப்படக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பல்கலைக்கழகத்தை கழகமாக அல்ல ஆக்க வேண்டும், ஒரு கல்வியினுடைய இஸ்லாமிய மகளிர் கல்லூரியினுடைய பல்கலைக்கழகத்தை பார்த்து வந்தேன், பிரமித்து போனேன். அல்லாஹ் தஆலா அந்த கல்வி எது போன்று ஆக்க வேண்டும் என்றால், சஹாபாக்கள்ல அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சிரியாவுக்கு போன உடனே 1500 பேர்கள் படிக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குனாங்களாங்க. ஏன்னா அவங்க ஒரு பெரிய ஆளி, அபூ தர்தா ரலியல்லாஹு பெரிய கல்விமான், மதீனாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஆலிம்களாக தான் இருந்தாங்க. அந்த ஆலிம் சிரியாவில் போய் செட்டில் ஆன உடனே தன்னுடைய கல்வியை உருவாக்குறதுக்காக இஸ்லாமிய கலை களஞ்சியத்தில் எழுதியிருப்பார் எம்ஆர்எம் அப்துல் ரஹீம், அபூ தர்தா என்ற பேரை நீங்க பாருங்க. அவர்கள் அங்கு ஒரு யூனிவர்சிட்டி உருவாக்குனாங்க, அதுல 1500 மாணவர்கள் படிச்சாங்களாம். யார்கிட்ட, அந்த சஹாபி மூலமா. அல்லாஹ்வுத்தால அந்த அந்த ஹஜியார் உருவாக்கிய அந்த நிறுவனத்தை இதுபோன்று அபூ தர்தா ரலியல்லாஹு உருவாக்கிய ஒரு பல்கலைக்கழகமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கம் பெற்ற ஒன்றாக அல்லாஹ் ஆக்குவானாக. விஷயத்துக்கு வருகிறேன், இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு நிர்வாகமும் ஆஜியார் அவர்களும் ஒரு காரணமாக இருந்தார்கள். நான் இதை நினைத்து கூட பார்க்கவில்லை, சும்மா யதார்த்தமாக போன் பண்ணேன், நல்லா இருக்கீங்களான்னு. விஷயத்துக்கு நிகழ்ச்சிக்கு வரீங்களா, இது அல்லாஹ்வுடைய நாட்டம். குவைத்துக்கு போயிருந்தேன், ஹிஜ்ரி விழாவுக்கு குவைத்துக்கு போயிருந்தேன். ஒரு 2 நாள் 3 நாள் நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். உங்களை பார்க்கிற பொழுது எனக்கு அந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருகிறது. ஹிஜ்ரி விழாவில் அழைத்திருந்தார் கொரோனாவுக்கு முன். எனக்கு முன்னால் பாடகராகவும் பேச்சாளராகவும் டபுள் ஆக்டாக நம்முடைய தாஜித்தன் அவர்கள் பேசினார். அது உலமாக்களோடு வருத்தம் அபுதாபியில் உலமாக்களோடு அந்த பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்ன மாதிரி பேச்சாளர்களோடு சேர்ந்து சேர்ந்து அவர்களும் பேச்சாளராக ஆகிக்கொண்டிருக்கிறார்.
அல்லாஹ் தஆலா அவருக்கு அத்தனை திறமையை அல்லாஹ் கொடுப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஆஷூராவுடைய சிறப்பு என்பது என்னவென்று சொன்னால், ஒரு மங்களகரமான நாள், நபிமார்களுக்கு மங்களகரமாக நாளாக அமைந்தது. பாருங்க, ஒரு வீடு கெட்டுனா அந்த வீட்டுல நம்ம டேட் போடுவோம், பார்த்துருக்கீங்களா? டேட் போடுவாங்க, இந்த வீடு இப்பொழுது கெட்டப்பட்டது. அது ஒரு மங்களகரமானது. ஒரு வீடை கெட்டா அந்த வீடை கேட்க வச்சு ஊருக்கே இருந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு கல்யாணமான அந்த கல்யாணத்துக்கான அந்த கல்யாண மடல் அப்படியே எரிச்சிருப்பாங்க. அந்த கல்யாணத்துக்காக அந்த வாழ்த்து இதை நம்ம அப்படியே வச்சிருப்போம். ஆனா இறந்த செய்திகள் நிறைய பேர் மறந்துடுவாங்க. பிறந்த செய்தி இப்ப நாள யாரும் மறக்கிறதே இல்லை. பாத்துருக்கீங்களா? அவர் எப்ப இறந்தார், இப்ப இறந்தார், அவர் எப்பவும் பிறந்தார். பிறந்து நாம் எப்ப பிறந்த, நம்முடைய டேட் ஆஃப் பிறந்து, நம்முடைய டேட் ஆஃப் பிறந்து நம்முடைய பாஸ்போர்ட்ல இருக்கலாங்க, நம்முடைய ஆதார் கார்டில் இருக்கு, இப்ப பாஸ்போர்ட்ல இருக்குது டேட் ஆஃப் பிறந்து. ஆனா யார் இறந்தா, இறந்தது ஒரு வருஷம் யாபருக்கு அப்புறம் மறந்து போயிரும். அப்ப இந்த நல்ல விஷயங்கள் மங்களகரமானது. ஆனா நபிமார்களை பொறுத்த மட்டும் அல்லா சொல்லி காட்டுறான், ஈசா அலி இஸ்லாத்தை பத்தி, ஈசா அலி இஸ்லாம் குழந்தையா இருக்கும்போது மரியம் அலி இஸ்லாம் அடியில் இருக்கும்போது பேசினாங்க. அல்லா சொல்லி காட்டுறான், நான் பிறந்த நாளுக்கு சாந்தி உண்டாக, நான் பிறந்த நாளுக்கு சாந்தி உண்டாக. ஈசா அலி இஸ்லாம் குழந்தையா இருக்கும்போது சொன்னாங்க. நபிமார்கள் பாருங்க, எத்தனை நபிமார்கள் இந்த ஆசூரா நாளுடைய அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியுமா? மூசா அலி இஸ்லாம் பிறந்தது இந்த மாதத்தில் தான், இப்ராஹிம் அலி இஸ்லாம் பிறந்தது இந்த மாதத்தில் தான், ஈசா அலி இஸ்லாம் பிறந்தது இந்த மாதத்தில் தான், அதே மாதிரி இஸ்மாயில் அலி இஸ்லாம் பிறந்தது இந்த மாதத்தில் தான், இஸ்ஹாக் அலி இஸ்லாம் பிறந்தது இந்த மாதத்தில் தான். இப்படி பார்த்தீங்கன்னா நபிமார்கள் பல பேர்களுக்கு பிறந்த நாளே இந்த நாள் தான். சரி, கல்யாண நாள் எடுத்துக்கோங்களேன், சல்லா அலி இஸ்லாம் கதீஜா அம்மாவை கல்யாணம் முடிச்சுட்டு ஆசூரா நாள் தான். அதே போல ஹசன் ஹுசைன் அவர்கள் பிறந்தது இந்த மாதம் தான், ஃபாத்திமா நாய் பிறந்தது இந்த நாள் தான். இப்படி பிறந்த நாள் எடுத்துக்கொண்டால் கல்யாண நாள், மூசா அலி இஸ்லாம் சபூரா அம்மாவை கல்யாணம் முடிச்சது இந்த நாள் தான். நான் ஒரு முக்கியமான வரலாறுகளை ஆய்வு செய்து பார்த்த பொழுது, அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் மட்டுமல்ல, ரஹ்மத்தை படைத்தது எனக்கு முன்னால் ஒரு அசலத்து சொன்னாங்க, அல்லாஹ் தால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தது வெள்ளிக்கிழமை நம்மளாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஹதீஸிலே சொல்லியிருக்கிறாங்க, சல்லா அலைஹிஸ்ஸலாம் வெள்ளிக்கிழமை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள், அது ஆஷூராவுடைய நாள். சொர்க்கத்திலே நுழைத்தது வெளியாக்கணுங்கிறது கவலையான விஷயம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த சொர்க்கத்திற்குள்ள அல்ல நுழைச்சா பார்த்தீங்களா, அது எந்த நாள்? ஆக சொர்க்கத்தில் நுழைகிறனாங்கிறது ஒரு மங்களகரமான நாள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபியே அவர்களை நாம் உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்த்தினோம். இன்னைக்கு பாருங்க, நாலு நபிமார்கள் ஹயாத்தாகவே இருக்கிறாங்க, ரெண்டு பேர் உலகத்தில் இருக்கிறாங்க, ரெண்டு பேர் வானத்தில் இருக்கிறாங்க, கிதாப்ல எழுதுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க நாலாவது வானத்தில், ஹயாத்தா இருக்கிறாங்க. அதே மாதிரி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் வானுலகில் உயர்த்தப்பட்டாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை உயர்ந்த வானத்தில் உயர்த்தினோம் நல்லா சொல்றான். ஆக அது உயர்த்தப்பட்ட நாள், ரசூலுல்லாஹ் மேராஜ் பயணம் ஏற்பட்டதே, வானத்துக்கு உயர்த்தப்பட்டாங்கல்ல சல்லா அலைஹிஸ்ஸலாம், உடலோடு போனாங்கல்ல அந்த மேராஜ் விழா. இன்னைக்கு எத்தனை உலகத்துல மேராஜ் விழா நடக்குது, வெளிநாடுகள்லையும் நடக்குது. எல்லா நபிமார்களுக்கும் சோதனை இருந்தது, ஆனால் சோதனை நீக்கப்பட்ட நாள் எடுத்துக்கிட்டா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வைக்கிற இருந்தாங்க, காலையில மீன் விழுந்துச்சு, அசர்லேயே மீன் கட்டிச்சு அவங்கள, அது ஆஷூராவுடைய நாள். அதே மாதிரி பாருங்க, ரஜப் மாசம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல்ல ஏறினாங்க, ஆறு மாசம் கப்பல், உலகமுள்ள சுனாமி ஆஷூரா மாசம் கீழே, அதாவது முஹர்ரம் மாசம் கீழே இறங்கினாங்க. ஆக நீங்க பாருங்க, ரஜப்ல இருந்து பாருங்க, கரெக்டா ஆறு மாசம், ஆறு மாசம் கப்பல் இருந்தாங்க. ஆஷூரா நாள் தான் ஜூதிஜி, ஜூதி மலையில பாருங்க, ஒரு ஆள் கப்பல்லையே கடலே இருந்துட்டு இருந்தா கரை இறங்கணும்னு ஆசை இருக்கும்ல, எப்படிடா நம்ம ஊருக்கு போய் சேருவோம் அந்த சந்தோஷம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனத்தொகை யாருடைய ஜனத்தொகை, அந்த கப்பலில் யார் இருந்தாங்களோ அவங்க பெற்ற பிள்ளைகள் தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லா நபிமார்களுக்கும் மங்களகரமான நாள்கள். யூசுப் அலி இஸ்லாம் கிணத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா அவங்களை காப்பாத்தினது, 40 வருஷம் பிள்ளையை இழந்த யூசுப் அலி இஸ்லாம் யாக்கூப் அலி இஸ்லாத்தை சந்தித்தது, அதே மாதிரி யாக்கூப் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆட்சி சில நாட்கள் பறிக்கப்பட்டது திரும்ப அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தது என்று பார்க்கிற பொழுது, நிறைய நல்ல விஷயங்கள். இந்த ஆஷூரா நாளில் எந்த கெட்ட விஷயமும் நடந்ததே கிடையாது. அல்லாஹ் நமக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க வைப்பானாக. நபிமார்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்ததோ
கல்யாணமாக அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை அல்லாஹ் வைப்பானாக. அதே மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வயசான நேரத்துல புள்ள கேட்டாங்களே, அந்த பிள்ளைக்கு உபஷர்ராஹு பி குலாமின் ஹலீம், சாலிமான பிள்ளையை கொண்டு அவர்களுக்கு நாம் சுப தீர்வு சொன்னோம் அல்லாஹ் சொல்லானே, அந்த சுப இந்த குழந்தை அவர்களுக்கு கிடைத்தது, வயசான நேரத்திலேயும் குழந்தை கிடைத்தது, அது இந்த ஆசூதா நாள் தான் என்று அல்லாஹ்மா கல்லூபியுமா தன்னுடைய கிதாபில் எழுதி காட்டுவாங்க. அதே பாருங்க, எத்தனை பேர் முஸ்லீம்கள் இன்னைக்கு சிறையில் இருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் உத்தாலா அந்த கிணத்து சிறையிலிருந்து அவங்களை காப்பாற்றுற மாதிரி அல்லாஹ் உத்தாலா இந்த ஆசூராவுடைய பொருட்டினால் எத்தனையோ இஸ்லாமியர்களை சிறையிலிருந்து அல்லாஹ் வெளியாக்குவானாக இந்த ஆசூராவுடைய பறக்கத்தினால. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய எதிரி நம்ம அரசியல் பேசக்கூடாது, நம்முடைய எதிரிகள் யார் என்பது நமக்கு தெரியும். நம்முடைய எதிரிகள் இன்னைக்கு யார் என்பது நமக்கு தெரியும். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை மிரட்டி கொண்டிருந்த 600,000 முஸ்லிம்களை மிரட்டி கொண்டிருந்த ஃபிரௌனை அல்லாஹ் அழித்தது, மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷப்பட்டது, மூசா அலைஹிஸ்ஸலாம் மனம் குளிர்ந்து நோன்பு வைத்தார்கள். அந்த நோன்பு தான் நம்மளும் வைக்கிறோம். எதிரி நம்ம இது எதிரி அழிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் எதிரி இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக நமக்கு ஆபத்து, அது நம்முடைய மார்க்கத்துக்கும் ஆபத்து, நம்முடைய உடலுக்கும் ஆபத்து. எதிரி இருக்கும்போது ரசூலுல்லாஹி பாருங்க, என்னுடைய கர்பலாவை பத்தி படித்தாங்க, நான் அந்த பாட்டை படிக்க சொன்னேன், அந்த பாட்டை படித்தாலே நமக்கு கண்ணீர் வந்துடும், அதனால தான் அந்த பாட்டை படிக்க சொன்னேன். ஆக இந்த அளவுக்கு நம்முடைய எதிரிகள் அல்லாஹ்வுத்தால அவர்களை அழிக்க வேண்டும். இப்படி மங்களகரமான நாட்கள் ஆசூராவுடைய தினத்தில் இருந்தது போல சில முக்கியமான நிகழ்ச்சிகள் ஆசூராவில் நடந்திருக்கிறது. சில முக்கியமான நிகழ்ச்சிகள், ஞான நூல்கள் எழுதுவாங்க, ஒரு எதிரி ஒரு முஸ்லீமை துரத்தி கொண்டு சென்றார். ஒரு முஸ்லீமை ஒரு எதிரி, அவர் முஸ்லீம் அல்ல, அவரை துரத்தி கொண்டு சென்னும் பொழுது அந்த பக்கத்திலே சென்று விட்டார். பக்கத்தில் சென்ற உடனே அது ஆசூராவுடைய நாள். அவர் சொன்னாராம், யா அல்லாஹ், இந்த புனிதமான நாளுடைய பறக்கத்தினால் கேட்கிறேன், என்னை இந்த இவருக்கு எதிரி சேர்ந்து காப்பாற்றுவாயாக என்று சொல்ல அல்லாஹு தாலா அவர் கண்ணை கூடாக்கி விட்டான். எப்படி சல்லா அலைஹிஸ்ஸலாம் வீட்டில இருந்து கிளம்புனாங்களே ஹிஜ்ரத்து பயணம், வீட்டை விட்டு கிளம்போது வீட்டை சுத்தி காவல் நிக்கிறாங்க, ஆனா சல்லா அலைஹிஸ்ஸலாம் போனது அவங்களுக்கு யாருக்குமே தெரியல, அல்லா தெரியாம ஆக்குனா இல்லையா, யாசின் வல் குர்ஆனில் ஹக்கீம் சொல்லிட்டு வெளியே போனான். யாசின்னு தெரியுமா, யாசின் இங்க எதிரி சேர்ந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக. பெரும்பாலும் நமக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது இமிகிரேஷன்ல கடந்து போகும்போது நம்ம பார்த்த உடனே சந்தேக பாதையோடு தான் பார்ப்போம், இவன் எப்படியாவது வெளியே தள்ளலாமா, அது கொஞ்சம் தாடி வச்சு துப்பி வச்சிருந்தா எப்படியாவது கழிச்சு உள்ள தள்ளியெல்லாம் பார்ப்போம். அந்த மாதிரி நேரத்தில் நீங்க யாசின்னு ஓதுங்க, பார்த்த உடனே அல்ல அவனை சிந்திக்க விடாம ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி எதிரியை எங்களுடைய குருநாதர் கலந்தர் மஸ்தான் ஹசரத் அவர்கள் ஒரு தடவை அந்த விஷயத்தை சொல்லி காட்டினாங்க. எதுக்கு சொல்றோம்னா, எதிரிகளை கண்ணை குருடாக்குவதற்காக வேண்டி இறக்கப்பட்டதுதான் யாசின் சூரா. அந்த மாதிரி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இந்த நாளுடைய பொருட்டால் அல்லாஹ் என்னை காப்பாற்றுன்னு சொன்ன உடனே அந்த எதிரியை அல்லாஹ் குருடாக்குனான். அந்த அதனால் அவர் தப்பித்தார், அன்னைக்கு ஆசூராவுடைய நோன்பு வைத்தார். அது நன்றிக்காக கனவிலே ஒரு வானவர் அவருக்கு உணவு கொடுத்தார். அதுக்கு பிறகு 20 நாள் அவர் சாப்பிடவே இல்லையா, 20 வருஷம். எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்க. மிஸ்ஸு கேரோன் சொல்லும்ல எகிப்து, எகிப்து நாட்டில் இந்த ஆசூராவுடைய நிகழ்ச்சி நடக்குமா, கிதாபில் எழுதுறாங்க ஆசூராவுடைய நிகழ்ச்சி, பெண்கள் எல்லாம் இப்படி எப்படி இந்த பயானுக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்களோ இதை மாதிரி பள்ளிவாசலுக்கு பெண்கள் எல்லாம் வருவாங்க. அப்படி வரும் பொழுது ஹலஃப் இப்னு அத்தியத் இப்னு ஹலஃப் என்ற மகான் அந்த பள்ளிவாசலுக்கு வந்திருந்தாங்க. அப்போ ஒரு பெண்மணி ஓரமாக நின்னாங்க. அந்த மகான்கிட்ட கேட்டாங்க, நான் வந்து சில சில பிள்ளைகளை எத்தீமான பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன், நான் இதுவரைக்கும் யார்ட்டையும் கையேந்தினது இல்லை, யார் முகத்திலையும் இது மாதிரி நின்னது கிடையாது, ஆனால் என் பிள்ளைகள்லாம் ரொம்ப பசியில் கஷ்டப்படுறதுனால இன்னைக்கு பெண்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வர்றதுனால யாராவது உதவி செய்வான்னுட்டு வந்திருக்கிறேன், இதான் முதல் தடவை ஏதாவது தாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆசூராவுடைய நாள் நல்ல விளங்கணும். இந்த இரவுல இந்த நாட்கள்ல செய்யப்படக்கூடிய தர்மத்துக்கு அல்லாஹ்ட்ட எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்குங்கிறதுக்காக சொல்ல வரேன். உடனே அவங்க சொன்னாங்களாம், நான் உடுத்த மகான்கள் எல்லாம் முற்றிலும் துறந்த முனிவர் தானே, என்கிட்ட இருக்கிறதே ஒரு வேஷ்டி, இதை தவிர நான் உனக்கு தந்துட்டா நான் நிர்வாணமா தான் இருக்கணும், ஏன்னா நான் வீட்டுக்கு வாமா இந்த வேஷ்டியை தர்றேன், இந்த வேஷ்டியை வித்து எதாவது நீ பண்ணிக்கன்னு சொல்லி அந்த வீட்டுல போய் ஒரு பழத்தை மாத்திக்கிட்டு அந்த வேஷ்டியை கையில கொடுத்தாங்க. அந்த அம்மா சந்தோஷத்தோடு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல,
ஏழைகளினுடைய துவாவை நீங்கள் பொக்கிஷமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நம்மள்கிட்ட இருந்து யாசனம் வாங்கிட்டு அவர் வாழ்த்துறாரு பாருங்க, அந்த வாழ்த்து அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்றது மாதிரி வேற எந்த பவரும் கிடையாது. அவருடைய ஒரு மிச்சியினுடைய வாயிலிருந்து நமக்கு வாழ்த்துகளையும் துவாக்களையும் பெறணும். அந்த பெண் சொல்லிட்டு போனாங்களா, அல்லா உனக்கு உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய உடையை அனுப்பிப்பானாக, யாரிடத்திலையும் அல்லாஹ் உங்களை தேவையில்லாம ஆக்குவானாக, அல்லாஹ் நம்மையும் அப்படி ஆக்குவானாக, யார்கிட்டயும் எந்த தேவையில்லாம உங்களை வாழ்நாள் முழுவதும் ஆக்குவானாக என்று சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டு, இப்போ ஒரு பழைய வேட்டியில கொடுத்துருக்காங்க, இதை விட்டு உங்களுக்கு வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு நைட்டு புள்ள உட்காந்துக்கிட்டு திக்கர்ல தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு தூங்கிட்டாங்க. தூங்கும் போது கனவு, ஒரு கனவுல சொர்க்கத்து மங்கையை பாக்குறாங்க. சொர்க்கத்து ஹூர்லின் பெண் என்ன செய்யறாங்கன்னா, கையில ஒரு ஆப்பிள் பழத்தை கொடுக்குறாங்க. அந்த ஆப்பிள் பழம், நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே அந்த கிதாப ஆதாரம் இருக்கு, கதையை சொல்லல, எனக்கு ஆதாரம் சொன்னா நேரம் போயிருந்திருக்கு, அது விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு வரேன். அந்த ஆப்பிள் உடைச்ச உடனே உள்ள ஒரு ட்ரெஸ் இருக்கு, அந்த ட்ரெஸ்ஸை வந்து அந்த சொர்க்கத்து பெண்ணே அவர்களுக்கு உடுத்து விடுறாங்க கனவுல. அத்தியத்துக்கு தலைப்பு ராமத்துல்லா இடைக்கு அந்த ஆப்பிள் பழத்தையும் ஆப்பிள் ட்ரெஸ் இருக்குமா நினைக்கிறது, நம்ம ஆப்பிள் கிடையாது, முதல்ல விளங்கணும். கனவுல கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஆப்பிள், அதை உடைக்கும் உள்ள இருந்து ஒரு ட்ரெஸ் இருக்கு, அந்த அந்த பெண்ணு கொடுத்து மட்டும் இல்லாம அவரை தீ தன்னுடைய மடியில வைக்கிறாங்க, தன்னுடைய மடியில அவரை வைக்கிறாங்க கனவுல. சொல்லிட்டு சொன்னாங்க, நீ யார் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் தான் ஆஷூரா, சொர்க்கத்துல உங்களுடைய மனைவி, என் பேர் ஆஷூரா, சொர்க்கத்துல உங்களுடைய மனைவி என்று ரச்சியது சொல்றதோடு அவங்களுடைய ஒரு மனம் பார்த்தா கனவுல வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில அந்த அளவுக்கு மன அடிக்குது. அந்த அவங்க அந்த பெண்ணுடைய மனம், நம்ம ஒரு பவுடர் உடைக்கிறேன்னு வைங்க, இந்த பவுடர் வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம ஒரு 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 ரெண்டு அடி தான் அந்த பவுடருடைய மனம் இருக்கும், அப்படித்தானே? இப்போ காற்று அடிச்சா காற்று வானத்திலேருந்து எவ்வளோ காற்று அடிக்கிறோமோ அந்த காற்றினுடைய இதன் உணர்றமா இல்லையா? அது மாதிரி அது மாதிரி ஒரு நறுமண காற்று அடித்த மாதிரி இருந்தது கனவுல. அந்த 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 அர்த்தர் அவ்வளோ மனம், ஏன்னா சொர்க்கத்தினுடைய சாந்துகளும் சொர்க்கத்தினுடைய மணல்களும் எல்லாமே கஸ்தூரியும் அம்பரும் தானே சுற்றுலா சொல்லி காட்டினாங்க. முழிக்கிறாங்க, அவங்க படுத்து கிடந்த இடமே மணக்குது, கனவுலதான் மனம் நினைவுலையும் மணக்குது. உடனே துவா செய்தாங்க, அல்லாஹ் நான் கண்ட கனவு உண்மையா இருந்தா அந்த மங்கையை நான் அனுபவிக்கணும்னா என்ன, உடனே நம்ம சொர்க்கத்துக்கு போறா இருந்தா ஓய்வு போனாதான சொர்க்கத்துக்கு போக முடியும், சொர்க்கத்து மங்கையை கல்யாணம் முடிக்க முடியும், என்னை உடனே என்னுடைய ரூகை எடுப்பாயாருன்னு சொல்லி உடனே உட்காந்து வைக்கிறாங்க. எதுக்கு சொல்றோம்னா, இந்த மாதிரி இந்த இரவுல, அதனால இந்த நிலை தர்மம் கொடுத்தா மூத்தா பேரும் நினைச்சிடாதீங்க யாரும், அது விவகாரமா யாராவது கொடுத்து அவர் அந்த அம்மா அவர் இறந்து போயிட்டாங்கன்னு. எதுக்குன்னா, உலகத்துல நிறைய பேர்கள் வந்து உலகத்தை வந்து வாழ்க்கையே விரும்பல, சொர்க்கத்துல வாழணும்னு நினைச்சாங்க. சல்லா அலைஹிஸ்ஸலாம் மெத்தையில படுக்கல, சல்லா அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்யல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வந்து உயர்ந்த அரசர்கள் வாழ்ந்த பட்டு மெத்தைக்கு இல்லையா இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் படுக்கல. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காட்டுறான், குகைவாசிகள் வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஃப் ஓதுறோம்ல, அவங்களுடைய மூணு அற்புதத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஒரு மையத்து புரண்டு புரண்டு படுக்குமா? படுக்காது. ஆனா அவங்க மூத்தாயிட்டாங்க. ஆனா ஒரு பள்ளி புகும் தாத்த லெமீனி உதாத்த ஷிமாலி, வலது இடது அவர்கள் புரண்டு புரண்டு தூக்கத்தில் உள்ளவர் புரண்டு புரண்டு படுக்கிற மாதிரி படுத்து கொண்டு நான் புரட்டி கொண்டு இருக்கிறோங்கிறான். முந்நூறு வருஷமா அவங்க தூங்கிட்டாங்க, ஆனாலும் அவங்கள நம்ம என்ன செய்துட்டு இருக்கோங்கிறான். கபூர்ல இருந்தாலும் அவங்கள வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் புரட்டி கொண்டே இருக்கிறோங்கிறான். அதுக்கு தப்பீர்ல எழுதிருப்பாங்க, வருஷத்துல ஒரு முறை பொருள் வாங்கலாம், அதுவும் ஆசூரா அன்னைக்கு தான் பொருள் வாங்கலாம். தப்பீர சமர்கந்தி இமாம் எழுதுவாங்க, வருஷத்துல ஒரு நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னா உங்கள்ட்ட நான் பேசுறேன், துர்சினாமலைக்கு வாங்க அப்படின்னா. ஆனா நோன்பு வச்சுட்டு போனாங்க. எப்ப போனாங்க? துல்ஹஜ்ஜி பிற ஒன்னிலிருந்து, துல்ஹஜ்ஜி பிற ஒன்னிலிருந்து துல்ஹஜ்ஜி 30, ஹஜ் 30 நாளும் நோன்பு வச்சுட்டு போனாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 30 நாள் பாக்கு கொடுத்தோம், அதுக்கப்புறம் ஒரு 40 ஆக நம்ம அதை 10 நாள் எஸ்ட் ஆக்கணும்னு நல்லா சொல்லி காட்டுறோம். மூசா தலாத்தின் லைலா 30 நாட்கள் வாக்கு கொடுத்தோம், அப்புறம் அட்டும்னா அப்படி ஆசிரியர் 10 கொண்டு நம்ம பரிபூர்ணப்படுத்துறோங்களா? 10 நாள் எழுதி எல்லாம் எஸ்ட் ஆக்கினான்னா அதுக்கு தப்பீர் எழுதுறாங்க. நோம்பு வச்சுட்டு நல்ல ப்ரெஸ் பண்ணிட்டு போனாங்களா, நல்லா ப்ரெஸ்ஸாக நல்ல வாடகை, நோம்பு வச்சா வாடகை இருக்குமா இல்லையா? அல்லாஹ் தாலா சொன்னா, உங்களை யார் பல் தேய்க்க சொன்னது? நோம்பாளியினுடைய வாடை சுல்லா சொன்னாங்களே, என் உம்மத்துக்கு அல்லாஹ் 5 சிறப்பை கொடுத்தான் நோம்புல. ஒண்ணு, அவர்கள் வாடை கஸ்தூரியோட நோம்புல உயர்ந்தது, அது நமக்கு மட்டும் தான் கிடைச்ச சிறப்பு, அது நபிமார்களுக்கும் கிடைச்ச சிறப்பு.
நீங்க உங்க பல்லுடைய அந்த வாடையை தூக்கிட்டு வந்ததுனால பத்து நாள் எக்ஸ்ட்ரா நோம்பு வச்சுட்டு போங்க அப்படின்னு நல்லா சொன்னாங்க. கடைசியில நல்ல பாருங்க, துல்ஹஜ்ஜி பிற ஒன்னிலிருந்து முப்பது நாள் நோம்பு வச்சுட்டு திரும்ப முஹர்ரம் ஒன்னிலிருந்து பத்து வரைக்கும் நோம்பு வச்சுட்டு முஹர்ரம் பத்தாயிரத்துல ஆஷூரா ஆஷூரா அன்னைக்கு தான் நல்லா பேச ஆரம்பிச்சான். ஒக்கல்லம் அல்லா முசா தக்லீமா அல்லா முசா இஸ்லாத்துல பேசினான் நல்லா சொல்லி காட்டுறான்ல. ஆக அந்த பத்தாவது நாள் ஆஷூரா அன்னைக்கு தான் அந்த பேச்சு நடந்தது என்பதை தப்சீர்லே சொல்லி காட்டுவான். அதே மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நசீபம் தலையெழுத்து வேணும் சொல்லுவோம் இல்லவா. உலகத்துல ஒரு கவிஞம் படித்த மாதிரி புத்தி உள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனுஷனெல்லாம் புத்திசாலி கிடையாதுன்னு சொல்லுவான். தலையெழுத்து நல்லா இருக்கு, நசீப் வேணும். சில பேருக்கு பணம் இருக்கும், குணம் இருக்காது. குணம் இருக்கிறவங்க பணம் இருக்காது, அப்படி பார்க்கத்தானே செய்யலாம். அதே மாதிரி உலகத்துல தர்மம் கொடுக்கறதுக்கு அல்லாஹ் தஆலா அது நல்லவர்களுக்கு மட்டும்தான், சில பேர்களுக்கு மட்டும்தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் கேட்பவர்கள் தேவை உள்ளவர்கள் நிறைய இருப்பார்கள், கொடுப்பவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பார். நீ பாருங்க, சினிமாவில் கொண்டு போய் கோடி கோடியா போட்டான் இன்னைக்கு. கடையில கொண்டு போய் ஒரு கடை மெட்ராஸ்ல 22 பிராஞ்ச் இருக்கு அவனுக்கு, சிங்கப்பூர் உட்பட. இப்படி கோடி கோடியா போட்டுறான். நம்ம ஆர்ஜிஆர் கொண்டு வந்து கல்வி எழுதி கொடுத்திருக்கிறா. அப்ப இவங்கெல்லாம் இந்த காலத்துல உழைக்க தெரியாத ஆளும்பான். ஆனா அல்லாஹ் தஆலா நல்ல ஆளுங்களோடும் தங்கள் மார்களோடும் தாலியானவர்களோடும் இருந்ததுனால அல்லாஹ் தஆலா உடைய சிந்தனைய இது மாதிரி கல்வியும் பயன்பெற வேண்டும். ஏன்னா ஏழு விஷயங்கள் இறந்த பிறகும் தொடர்ந்து சொல்லா சொன்னாங்க. ஒண்ணு, நான் எழுதிய கிதாபுகள், ஒரு ஆளின் கல்வியை பரப்பி சென்றவர். அதே மாதிரி ஒரு பள்ளியை கேட்டவர். பள்ளியை கேட்டா என்ன, அந்த காலத்துல பள்ளியில தான் மதர்சாவே இருந்தது. அந்த காலத்துல இன்னைக்கு வேலூர் மதர்சா இருக்க, வேலூர் மதர்சா எங்க ஆரம்பிச்சது, அந்த பக்கத்துல ஒரு பள்ளியாட்டு பாருங்க, அங்கதான் ஆரம்பிச்சாங்க. அங்க அப்துல் வஹாப் அவர்கள் அங்கதான் ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி கல்விக்காக யார் செலவு செய்கிறார்களோ அவர்கள் காலம் காலமாக சொல்லா சொன்னாங்க, வள்ளல் இருக்காரே, வள்ளல் அவர் சொர்க்கத்துக்கு நெருக்கமானவர், மக்களுக்கு நெருக்கமானவர், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர். கஞ்சன் நரகத்துக்கு நெருக்கமானவன், அல்லாஹ்வுக்கு தூரமானவன், மக்களுக்கு தூரமானவன். இன்னைக்கு பாருங்க, சில பேரை நல்லவர் அவரை கொண்டு என்ன நல்ல சேவை செய்கிறார், அதனால நல்லவர் அப்படி சொல்றோம்ல. உலகத்திலே சிறந்த பெண்மணி யார், அன்னை தெரசா அப்படிங்கிறான். ஏன், அந்த பெண் சமுதாயத்தை எத்தியமான பிள்ளைங்களை வச்சு ஆதரிச்சு நிறைய சேவை செய்ததுனால தானே அன்னை தெரசா உலகத்திலே சிறந்த பெண்மணிங்கிறோம். இப்ப அது மாதிரி பணம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே யூனுஸ் ஆஜியார் மாதிரி இருந்துட்டாங்க. முஸ்லீம்கள் தான் உலகத்திலேயே பணக்காரர்களா இருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க பணக்காரர்கள் அந்த ஊரை பெருசா ஆக்கிட்டான்னு வைங்க, முஸ்லீம்கள் யாருமே வெளியே போய் கையாண்டவே மாட்டாங்க. முஸ்லீம்களுடைய குமர் எங்கேயும் போய் பாருங்க, காயல் பட்டத்தில் போய் பாருங்க. காயல் பட்டத்தில் உள்ளவங்க ஒரு ஏழை குமர்னு அவங்க குடும்ப அந்த குடும்ப அந்த குடும்பமே சேர்ந்து வசூல் பண்ணி வேலையை முடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு ஒற்றுமை இருக்கு. 22 இருக்குன்னு எங்களை 200 நாள்லையும் காயல் பட்டின சங்கரும். அது எந்த ஊர்லயும் அந்த மாதிரி கிடையாது. அவங்களுக்குள்ள ஒற்றுமை தெரியுமா, எந்த கொள்கையெல்லாம் நம்ம பேசக்கூடாது. நம்ம ஊர், நம்ம ஊர் மக்கள் அவ்வளவுதான். நம்ம ஊர்ல எங்க இருந்தாலும் எத்தனை நாடு இருந்தாலும் தெரியும், அங்க சூரியன் உதிக்காத இடத்துல போய் இருந்தாலும் அங்கேயும் காயல்பட்டு தங்க வச்சிருப்பாங்க போல தெரியும். அந்த அளவுக்கு ஒற்றுமை. இந்த மாதிரி நம்ம ஊரை நம்ம காப்பாத்தினாலே உலகத்துல நாம தான் உலகத்துல எல்லா விஷயத்திலையும் முன்னோடியா இருக்க முடியும். அது எதுக்கு சொல்றோம்னு சொன்னா, செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அதுக்கு விஷயத்துக்கு சொல்ல வர்றேன், இந்த இரவுல கொடையை கொடுத்த ஒரு கிறிஸ்தி, ஒரு கிறிஸ்துவர் இந்த ஆசுரா நாளில் கொடை கொடுத்து அவர் எவ்வளவு பெரிய அருளை பெற்றார் என்பதற்கு கிதாபில் எல்லா கிதாபில் எழுதியிருக்கிறார். ரயி என்ற ஒரு ஊர், ரயி என்ற ஊர், அந்த ஊர் பேரையே சொல்றேன், கிதாபில் எழுதியிருப்பாங்க. ரயி என்ற ஊர்ல ஒரு பெரிய தலைமை நீதிபதி இருந்தார். ஊர்ல நீதி தலைமை நீதிபதினா ஒரு பெரிய அரசாங்க ஊழியர், அரசாங்க சம்பளம். அவர் நீதிபதிக்கு எவ்வளவு சம்பளம், பெரிய பணக்காரரா இருப்பார். அவர் பெரிய பணக்காரர். அவர்கிட்ட இந்த ஆசூராவுடைய இரவு வந்து ஒரு மனிதர் வந்து சொன்னாரு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டவன், என்னுடைய பிள்ளைங்கள்லாம் பட்டினி பசியா இருக்கிறாங்க, ஏதாவது உதவுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே நுகருக்கு வாங்க என்ன சொல்லிட்டாங்க, சில பேர் அலைய விடுவான், கொடுக்க மாட்டான், அழைக்குவான். சொல்ல சொன்னாங்க, 4 பேர்கள் அல்லாஹ் சாபம் எடுகிறான், சிம்மாசனத்தில் இருந்து கொண்டு 4 பேரையும் அல்லாஹ் சாபம் எடுகிறான். அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கக்கூடிய சிம்மாசனத்தை சுமக்கக்கூடியவர்கள்லாம் அந்த சாபத்துக்கு ஆமீன் என்று சொல்கிறார்கள். அதுல 4 பேர்ல ஒருத்தன் யாருன்னா ஆம்பளையா இருந்து அல்லாஹ் படைச்சிருப்பான், ஆனா பொம்பளை வேஷம் போடுவான், நகை போடுவான்,
பட்டு வெட்டி கட்டுவான், இதுதான் அது வேட்டம் பெயின் போடுவான், இதெல்லாம் பொம்பளைக்கு ஒப்பாகிறது தானே. அதே மாதிரி பொம்பளையா ஆக்கியிருப்பான், ஆனால் ஆம்பளைக்கு ஒப்பாகுவான். அதே மாதிரி கல்யாணத்தை வெறுப்பான், தனக்கு வாரிசு வரக்கூடாது என்பதற்காக துறவியா போனதுக்காக கல்யாணத்தை வெறுப்பான். இவனையும் அல்லா தவிக்கிறான், அல்ல வழங்கணும் கல்யாணத்தை எவ்வளோ அந்த அளவுக்கு அல்லாஹால கல்யாணத்தை நேசிக்கிறான் பாருங்க. கல்யாணம் முடிக்கிறது புள்ள ஊட்டி போறதே அல்ல விரும்புறான், அந்த துறவரத்தை போறத அல்ல தவிக்கிறான். அடுத்து யாருன்னா ஒரு மிச்சினை அலைய விடுற, நாளைக்கு வா நாளைக்கு கழிச்சு வா அப்படின்னு அவங்களையும் அல்ல தவிக்கிறான். மலக்குமார்கள் ஆமின்னு சொல்கிறார், அந்த துவா பலிக்காம இருக்குமா? அப்போ லுகருக்கு வான்னா அந்த ஆள், லுகருக்கு போனா அப்ப அந்த வீட்டுல பிள்ளைகளை ஆறுதல் படுத்திட்டு லுகருக்கு அவர் தரேன்னு சொல்லியிருக்காருமா, லுகருக்கு வந்து அசருக்கு வான் இப்படியே அழைச்சி அவர் மனசு உடஞ்சி போய் தர்றதுக்கு இல்ல இது வந்து நம்மளை அலைய விடுறாங்க. அவர் சோகமா வந்துட்டு இருக்கும்போது ஒரு கிறிஸ்தின் என்ன செய்தாரு, வீட்டுல இருந்தார், என்னங்க ரொம்ப சோகமா வர்றீங்க, இல்ல இந்த மாதிரி நிலைமை ஏன்னா. அப்ப அவர் சொன்னார், இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு கேட்டார். இன்னைக்கு ஒரு புனிதமான நாள், ஆஷூராவோட நாள்ங்கிறது எங்களுக்கு புனிதமான நாள், அப்படியா நான் தர்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி 9 கிலோ கோதுமையும், அவர் முதல்ல அவர் தர சொன்னது அவ்வளவுதான், 9 கிலோ கோதுமையும் 4.5 கிலோ கறியும் தர்றேன். அந்த அளவு வருது, அரபியில ஒரு அளவு வருது, 9 கிலோ கோதுமையும் 4.5 கிலோ கறியும் தர்றேன் லுகருக்கு வாங்க சொல்லியிருக்கான். அப்ப உண்மையிலே அது எல்லா வீட்டுக்கு எல்லாத்துக்கும் தேவைன்னு சொல்லிட்டு வந்திருப்பாரா இல்லையா? இந்த மாதிரி அவர் சொன்னாரு, 9 கிலோ கோதுமமாகவும் 4.5 கிலோ கறியும் தரேன்னு சொல்லிட்டு இப்போ லுகருக்கு வா அசருக்கு வா அழைக்கிறான், அதுல 10 மடங்கு நான் தர்றேன் உங்களுக்கு. அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, மனிதாபிமான முறையில எத்தனை பேர்கள், நேற்று ஒரு 2-3 நாளைக்கு முந்தைய என்னுடைய மதரசாவுக்கு ஒருவர் வந்தார், வந்து சொன்னார் அகரர், அவருக்கு கசாப்பு கடை வச்சிருக்காரு, என்னட்ட நிறைய கிறிஸ்தவர்கள் வர்றாங்க, இது மாதிரி சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சு வர்றாங்க, வந்தா நான் உங்கள்கிட்ட சொல்லவா அப்படின்னு கேட்க வந்தார். விஷயத்து பாருங்க, நிறைய பேர் அன்னதானத்தை விரும்புறவங்க இருக்கிறாங்கல்ல நிறைய பேர். அதே மாதிரி நான் 10 மடங்கு உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டார். நீங்க வருஷம் வருஷம் வாங்க, எப்படி இன்னைக்கு மட்டும் இல்ல எல்லா வருஷமும் இந்த ஆசீர்வாதத்தினால என்னை வந்து பாருங்க, அவர் நீங்க அவர் சொன்னதை விட 10 மடங்கு நான் தரேன். ரய்யி இந்த அரபியில நீங்க தட்டினீங்கன்னா கூகுள்ல தட்டினாலே இந்த சம்பவம் வந்துடும் கிதாப்ல. ரொம்ப சந்தோஷத்தோடு போகும்போது நைட்ல அந்த நீதிபதி கனவு காண்றார், 2 கோட்டை, ஒன்னு தங்கம் வெள்ளியால் கட்டப்பட்ட கோட்டை, ஒன்னு மாணிக்க வைரக்கல்லால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை. இந்த 2 கோட்டையும் அந்த நீதிபதி முஸ்லீம் நீதிபதி பாக்குறாரு. அப்ப கேக்குறாரு, இது யார் அவருக்கு சொல்லப்பட்டது, இது உனக்குத்தான் யாருக்குன்னு கனவுல கேட்கிறார். அப்ப அவருக்கு சொல்லப்பட்டது, இந்த 2 கோட்டையும் உமக்கு தான் இருந்தது, ஆனால் அவர் ஒரு கிறிஸ்துவர் அதை தப்பி எடுத்து அதை தட்டி பறித்து விட்டார் அப்படின்னு உடனே விளங்கிருச்சு. அவர் உதவி செய்திருக்கிறார் நினைச்சு தேடி பிடிச்சி கடைசியில அந்த அம்மா இவர் வீட்டுல இருக்கிறத பார்த்த உடனே, 1 லட்ச ரூபா தரேன் அந்த நன்மை எனக்கு எழுதித்தான் சொல்றாரு, நான் உனக்கு 1 லட்ச ரூபா தர்றேன், நீ பெற்ற அந்த நன்மை எனக்கு தந்துரு சொன்னாங்களா. குல்லு மக்பூலின் காலின் லாபி விஷயன், இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட விலை உயர்ந்த இந்த அமலை நான் 8 கோடிக்கு கூட நான் விற்க மாட்டேன். சரி, நீங்கள் கிறிஸ்துவனா இருக்கீங்க, நீங்க எப்படி சுருக்கத்துக்கு போக முடியும்? ஓ அப்படி வேற கேட்குறீங்களா, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் இப்பவுமே நான் கலிமா சொல்லிடுறேன் பார்த்தீங்களா. யாருக்கு கிடைக்க வேண்டியது யாருக்கு கிடைச்சிட்டு பாருங்க. அதனால தானத்திலே சிறந்தது அன்னதானம் நம்ம சொல்லுவோம். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, சிறிய சித்தி ஞானி சொல்லுவாங்க, ஒரு வயசான ஒரு பெண்ணை, ஒரு காப்பீரான பெண்ணை பார்த்தேன், புறாவுக்கு ஏதோ தீனி போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்களாம், நீங்க புறாவுக்கு தீனி போடுறீங்க, ஆனா நீங்க இஸ்லாத்துல இல்லையே, உங்களுக்கு எப்படி நன்மை கிடைக்கும்? ஒரு நாள் பாக்குறாங்க, காபத்துல்லாவை சுத்திட்டு இருக்கிறாங்க அந்த வயசான பெண்மணி, மாற்று மதத்தை சார்ந்த அந்த பெண்மணி, வயசான பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, நான் கொடுத்த அந்த தர்மம் தான் எனக்கு நேர்வழியை தந்தது, இஸ்லாத்தை ஏற்க வைத்ததுன்னு சொன்னாங்க. அது மாதிரி நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் நமக்கு ஹிதாயத்தை தந்துவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹிஜ்ரத்தை பத்தி சொன்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5 தான் இன்னைக்கு, அதை கூட நிறைய பேர் அச்சு செய்யாம இருக்கிறாங்க, பள்ளியாசத்தில் ஒழுங்கா தொழுகாம இருக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல 7 கடமை இருந்தது. 1, போருக்கு போகணும். 2, சொந்த ஊரை விட்டு மதீனாவுக்கு போகணும். இன்னைக்கு பள்ளிவாசல்ல ஒரு பொது விஷயத்துக்காக சொன்னா 1 ரூபா 2 ரூபா போடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, 10 ரூபா. ஆனா லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணி அந்த வீடை விட்டுட்டு அப்படியே போனாங்க பாருங்க சஹாபாக்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், உமை யுஹாஜிர் ஃபீ ஸபீலில்லாஹ்,
யார் அல்லாஹ்வுக்காக சொந்த ஊரை தாய் நாட்டை விட்டுட்டு செல்கிறார்களோ அவர்கள் முசாபர்களாக யாசலம் உள்ளவளோ அல்லாஹ் ஆக மாட்டான். அவர்களை செல்வ செழிப்பாக அல்லாஹ் அவர்களை ஆக்குவாங்கிறான், ஆக்குறான். யாரெல்லாம் இங்க இருந்து உடுத்த உடையோடு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு வெறும் வேட்டி சட்டையை கூட எடுக்கல. இன்னைக்கு நான் பேக் கட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன்னா ஒரு மாற்று டிரெஸ் ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கேன். அந்த ட்ரெஸ் கூட உடுத்த உடையோடு போனார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். அல்லாஹ் எப்படி ஆக்கணும் தெரியுமா? அவர்கள் ஒபாத் ஆகும் போது அவருடைய பெட்டியை திறந்து பார்த்தா 36 லட்சம் தங்கம் இருந்தது. அல்லாஹ்வுக்காக யார் நாட்டை விட்டார்களோ அவர்களையே அல்லாஹ் செழிப்பாக ஆக்குவான். குர்ஆன் பொய்யாகுமா? இன்னைக்கு 1500 வருஷம் ஆகி ஒரு நுக்குத்தா கூட ஒரு புள்ளிய கூட நம்மளால மாற்ற முடியாது, யாராலும் மாற்ற முடியல. சுல்லா அடக்க சஹாபாக்கள் அடக்கப்பட்ட ஜன்னத்துல் பக்கியில பார்த்தா கிட்டத்தட்ட 3000 ஆடுகளும் 1000 குதிரைகளும் மேய்ந்து கொண்டு இருக்குமா. இன்னைக்கு பாருங்க, ஒரு இடம் வாங்கினா நம்ம வாங்கினவுடனே ரேட்டு இறங்கிருச்சு அப்படிங்கிறான். ஆனால் அவர்கள் ஒரு இடம் வாங்கினால் அதற்கு ஒரு குழியை தோண்டினால் அங்கு ஒரு புதையல் கிடைக்கும். ஒரு புதையல் இல்லை, தோன்ற குழியெல்லாம் புதையல் இருந்தது. அவர்கள் சொல்லுவாங்களாம் தமாசாட்டு, நான் ஒரு குழி தோண்ட போறேன், இப்போ எங்க இப்போ என்ன தங்கம் கிடைக்க போகுதுன்னு தெரியல அப்படிம்பாங்களாம். எப்படி சொல்லுவாங்களா? நான் ஒரு குழி தோண்ட போறேன், இன்னைக்கு என்ன எத்தனை கிலோ கிடைக்க போகுதுன்னு தெரியல அப்படிம்பாங்களாம். எப்படி பாருங்க, அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா தொட்டதெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல சில பேருக்கு, பழமொழி தான். ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் நிஜமாக்கி கொடுத்தான். அல்லாஹுக்காக அந்த இடத்தை விட்டு போனவங்களுக்கு மட்டுமல்ல, துஃபைல் தௌசி ரலி அல்லாஹு சொல்லுவாங்க, வெளிநாட்டிலிருந்து இன்னைக்கு மக்காவிலிருந்து ஒரு கூட்டம் போச்சு, வெளிநாட்டிலிருந்து சில பேர் வந்தாங்க. யமன் நாட்டிலிருந்து என் கூட என் நண்பர் ஒருவர் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்து வந்தோம். வந்த பிறகு இடையில வயிற்றுவலி ஏற்பட்டது என்னுடைய நண்பருக்கு. வலி தாங்க முடியாம கத்தியால விரல் அறுத்து தற்கொலை பண்ணி இறந்து விட்டார். முஸ்லீம் சரிப்பு அது அஜீஸ் வருகிறது. சில பேர்கள் வயிற்றுவலி தாங்க முடியாம மாத்திரையை குடிச்சு இறந்து போயிடுறாங்களா இல்லையா? பேப்பர்ல சில செய்திகள் வருதா இல்லையா? என்னுடைய நண்பர் யமன் நாட்டிலிருந்து வந்தாரு, அவருடைய விரல் நரம்ப அறுத்துட்டார், அறுத்து இறந்துட்டார், வலி தாங்க முடியாம. இன்னைக்கு ஆஸ்பத்திரி, அந்த காலத்துல ஆஸ்பத்திரி எங்க இருந்தது? ஒரு வேதனை முற்றி என்ன செய்ய தெரியாம அவருடைய டென்ஷன் ஆகி இறந்து போயிட்டார். அவரை நான் கனவுல நான் பார்த்தேன், சொர்க்கத்துல பார்த்தேன். அவர் தற்கொலை பண்ணால சொர்க்கத்துல பார்த்த பெரிய ஆச்சரியம் தானங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதர் விஷம் குடித்து இறந்தால் அவருக்கு விஷம் குடித்து கொண்டே இருப்பார் மறுமையிலே. அவர் மலையில இருந்து கீழே விழுந்து நொறுங்கினால் அவருக்கு அதாபே மலையில இருந்து நொறுக்கி கொண்டே இருப்பார். ஒருவர் கழுத்தை கத்தியை வச்சு அறுத்து இறந்தால் அவர் கழுத்துல கத்தியை வைத்து அறுத்து கொண்டே போய் அவர்களுக்கு அதாபு கொடுக்கப்படும். மூணு விஷயம் சொன்னாங்க தல்லாலைக்கு. ஆனா சொர்க்கத்துல பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நண்பரே, நீங்க தற்கொலை பண்ணி அல்லவா? எல்லாம் அறுத்து இறந்தாலும் தற்கொலை தானே அது. எப்படி உங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது? சொன்னாங்களாம், நான் என் தாய் நாயத்தை விட்டுட்டு ரசூல்லாவுக்கு பின்னால வந்தேனே அல்லவா, ஹிஜ்ரத் செய்து வந்தேனே அல்லவா, அதனால அல்லாஹ் என்னை மன்னிச்சுட்டான். ஆனா கையை மூடி இருந்தார். என்ன கையில ஒரு கெட்டு போட்டிருக்கீல்ல என்னன்னு கேட்டேன். இதை நீ அறுத்த, இதை நான் சரி பண்ண மாட்டேன்ட்டாங்க. அல்லாஹ் என்ன சொன்னான், உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன், ஆனா நீ உன் கையை அறுத்ததுனால நான் அதை சரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு ரசூல்லாட்ட சொன்னாங்க. யார் ரசூல்ல, இப்படி ஒரு கனவு கண்டேன், என் நண்பருக்காக நீங்க துவா செய்யுங்க, நான் உனக்கு சல்லா அழைச்சுன்னு சொன்னாங்களா. யா அல்லாஹ், எல்லாத்தையும் மன்னிச்சுட்டே அல்லாஹும் மகபீர் வல் யதைஹி, அவர் கையையும் நீ மன்னிச்சுட்டு யா அல்லாஹ், உங்க ரசூல்லாவுக்கு பின்னால் அவர் வந்திருக்கிறார். பாருங்க, ரசூல்லா வந்து மதீனாவுக்கு இங்கிருந்து போகும்போது, இப்போ நான் 2012 அச்சுக்கு போகும்போது கூட அது காடாகத்தான் தெரிந்தது. பஸ்ஸை கொண்டு போய் ஒரு பெட்ரோல் பல்க்ல போட்டா நல்ல ஜோரே கிடைக்கல. ஆனா 1500 வருஷத்துக்கு முந்தி ஒரு பெண்மணி ரசூல்லாவுனுடைய வளர்ப்பு தாய் உம்மு ஐமன் நாயகி ஹிஜ்ரத்து போனாங்க, நோம்பு வச்சுட்டு போனாங்க. எப்படி இருக்கு நல்ல பாருங்க, பாலைவனத்துல கொய்த்துக்கு போயிருக்கும் போது, அதாவது கக்கூசு வரைக்கும் உட்பட ஏத்தி தான், பாத்ரூம்ல இருந்து எல்லாமே ஏத்தி, வெளியவே வர முடியல. வெளியே வந்தா கார்ல வந்தா அதுல ஏத்தி, ஏன்னா மண்டையும் பொழந்துடும் பொழுது இருந்து அவ்வளவு வெயில் அங்க கொய்த்துல. இந்த நிலையில ஒரு பெண்மணி நோம்பு வச்சுட்டு மதீனாவுக்கு போனாங்க. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் இன்னைக்கு பஸ்ல திருச்சி டு திருநெல்வேலி தூராங்க. இப்ப ட்ரெயின் போட்டிருக்காங்க, இந்த வருஷம் ட்ரெயின் போட்டிருக்காங்க. ஆனா காலையில 9 மணிக்கு நாங்க ஏறணும், 5 மணிக்கு தான் உங்களுக்கு பஸ்ஸே கொண்டு விட்டான். அப்படின்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருக்கணும். போகும் பொழுது சொல்றாங்க, முன் சரிப்பு என்ற இடத்திலே நான் இருந்தேன், எனக்கு தாகம் அடித்தது, நோம்பு தரக்கு கூட தண்ணி இல்லை, நான் படுத்திருந்தேன், திடீர்னு முடிச்சு பாக்குறேன், தண்ணி மேல தெளிக்கிற மாதிரி சத்தம், முடிச்சு பாக்குறேன், வானத்திலிருந்து வாய் வரைக்கும் ஒரு வாலி தொங்கிக்கிட்டு இருக்கு. பாருங்க எவ்வளவு பெரிய அனுசயம் பாருங்க, வானத்திலிருந்து
வாய் வரைக்கும் வாலி தெரிந்து எனக்கு தண்ணியை நான் குடித்தேன், அந்த வாலி அப்படியே வான வரைக்கும் போனதை நான் பார்த்தேன். பாலை விட வெண்மையாக, தேனை விட சுவையாக, தித்திப்பாக இருந்தது. அல்லாவுக்காக ரசூல்லாவுக்கு பின்னால யார் போனாங்களோ அவங்களுக்கு யார் வாட்டர் சர்வீஸ் பண்றா பாருங்க, வாட்டர் சர்வீஸ் யார் பண்ற, அல்லாஹ் டைரக்டா பண்றான் பாருங்க. உம்மு ஷரீக் நாயகி யமன் நாட்டில இருந்து இஸ்லாத்தை தழுவி மதீனாவில இருந்து போகணும், ஒரு பெண்ணுக்கு துணை வேணும். அப்ப துணை தேடினாங்க, யாராவது நமக்கு கூட மனைவி யாராவது வெளியூர் போனா நம்மளும் அவங்க கூட்டு போட்டுமே அப்படின்னு நினைச்சு துணைக்கு தேடினாங்க. ஒரு யூதன் சொன்னா, உம்மு ஷரீக் நான் உன்னை கூட்டு போறேன், என் கூட வா, கொஞ்சம் பொறுங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். தண்ணி எல்லாம் எடுக்காது, அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. சில நேரத்தை சொல்லுவாங்க, சாப்பாடு எடுத்துருக்க, நீங்க சாப்பாடு வாங்க வேண்டாம் அப்படி சொல்ற மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணிட்டான், மனிதாபிமான முறையில் நீங்கள் சொல்கிறானே, தண்ணி எடுக்கல. ஒரு இடத்துல சாப்பிட இடம் வந்தது, தங்கியிருந்தாங்க, சரி தண்ணி எடுத்துவாங்க அப்படின்னு சொன்ன உடனே, தண்ணியா, தண்ணிலாம் உனக்கு தரமாட்டேன், நீ முதல்ல யூதனாக, நீ வந்து இஸ்லாத்தை விடணும், என்னுடைய ஈத கொள்கைக்கு நீ வரணும், நீ யூத பெண்ணாக வரணும். அடப்பாவி, என்னைய தண்ணி எடுக்க வேண்டேன்னு சொல்லிட்டு இப்போ உன் கொள்கையை வேற என்னை மாற்றி என்னுடைய கொள்கையை இப்போ பாருங்க, ஒரு நிர்பந்தத்தின் பேரில் அவனுடைய மதத்தை திணிக்கிறான். சொன்னாங்களா, என் உயிரே போனாலும் பரவாயில்லை, நீ தண்ணியை நான் குடிவேன், நீ உன்னுடைய தண்ணியை நான் குடிக்க நீ தரவே தேவையில்லை, நான் இஸ்லாத்தை விட்டு நான் என் உயிர் போனாலும் பரவாயில்லை, அவன் தண்ணியை பிடிக்க மாட்டேன் சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டாங்க. அவங்களுடைய ஒட்டகத்தை கீழே படுக்கப்பட்டு அது மேலே சாஞ்சி படுத்து அவங்களும் சொல்கிறாங்க, முழித்து பார்த்தேன், வானத்திலிருந்து தண்ணி தூங்கியது, நானும் குடித்தேன், வாகனத்திலையும் தெளித்தேன், அதுக்கப்புறம் அவன் வந்தான், என்ன தண்ணி குடித்த மாதிரி தெரியுது. ஆமாம், அல்லாதா தந்தான், நக்கலை கட்ட அல்லாதான் தந்தான், என்ன சொன்னாங்க, அல்லாவே எனக்கு தந்தான். அதுக்கு பிறகு அவன் பார்த்தான், அதற்கு உண்டான அடையாளங்கள் எல்லாமே இருந்தது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இந்த செய்தியை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. நம்முடைய சீடர்களுக்கு இப்படிப்பட்ட நெருக்கமா அல்லாஹ்ட்ட, ரசூலுல்லாஹ்வுடைய பயிற்சியை பாருங்க, அல்லாஹ்ட்ட டைரக்டாக அந்த சீடர்கள் எவ்வளவு நெருக்கமாக்கி விட்ட, இந்த நெருக்கத்தை கொடுத்தது யாருங்க, ரசூலுல்லாஹ் தானே நெருக்கமாக்கி கொடுத்தாங்க. கடைசியில சூழ சொன்னா, உன்னை நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டான்னு கேட்டாங்க தல்லால். இப்படிப்பட்ட ஆட்கள் நமக்கு மனைவியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க தல்லால், உன்னை நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாமான்னு கேட்டாங்க. இல்லையா சூழலா, எனக்கு உங்களுக்கு பொருத்தமான மனைவி நான் இல்லை, ஏன்னா நீங்க சொல்ற கணவருக்கு நான் வாக்கப்படுறேன்னு சொன்னாங்க. இந்த அளவிற்கு இஸ்லாத்துக்காக வேண்டி அந்த ஊரை துறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பதவி எல்லாம் கிடைத்தது. ஒரு செய்தி வருது, மர்சத் இப்னு அபி மர்சத், பத்ரு சஹாபாக்களுடைய பேர்ல பாருங்க, மர்சத் இப்னு அபி மர்சத் சஹாபி வரும். அவருக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னா, மூட தூக்குற வேலை. இப்போ நீங்க ஒரு இப்பமும் நீங்க கல்கத்தால போனா பார்க்கலாம், ஒரு மனுஷன் ஒரு 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 வண்டியில ஒரு ஆளை தூக்கிட்டு போவான், அந்த மாதிரி கல்கத்தால நோய் இருக்கு, ஒரு வண்டி ஒரு சின்ன ஒரு வண்டி இருக்கு, அந்த வண்டியில ஒரு ஆளை தூக்கிட்டு அவன் எழுந்துட்டு போவான். இன்னைக்கு இருக்கு, நீங்க பழைய காலத்து டிக்ஷனரியை பாருங்க, ஒரு மனிதனே தோல்ல வச்சு தூக்கிட்டு போவான் ஒருத்தன், அந்த மாதிரிலாம் அந்த காலத்துல இருந்திருக்கு. அப்ப என்ன செய்தாரு இந்த சஹாபி, மர்சத் இப்னு அபி மர்சத்ங்கிறது ரொம்ப போல்டான ஒரு பயல்வானவர், அவர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போகக்கூடியவங்களுக்கு இவருக்கு குறைஞ்ச காசுக்கு இவரு கொண்டு ஆளை கொண்டு விட்டுட்டு வந்துட்டு இருந்தார். இப்படி சொல்றாங்க, நான் பலகீனமான ஆட்களை நான் முதுகுல ஏற்றி கொண்டு உட போகும்போது ஒரு இருட்டில் ஒரு பொம்பளை அனா அந்த பொம்பளை பார்த்துட்டான், இவங்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் தொடர்புன்னா அந்த காலத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பழக்க வழக்கம் இருக்கும்ல, இப்போ அறிமுகம். அனாத்துங்கிற பெண்ணு பார்த்துட்டான், பார்த்துட்டு சொன்னா, அமர்த்த அருமையான தனிமையான நேரம், இந்த நேரத்தில் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்போம். அது வந்து அவங்களுக்கு மார்க்கம் இல்லையில, அவங்களுக்கு காஃபீர் தானே, மார்க்கம் இல்லையில, யாரும் இல்லாத நேரம், நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்போமா. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லாலிசன் சொல்லிட்டாங்க, அதனால அதை பற்றி பேசாதம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த பெண் கோவம் வந்து, மக்களே இவர் ஆளை கடத்துகிறார், மக்காவுக்கு ஆளை மதீனாவுக்கு ஆளை கடத்துகிறார், தன்னுடைய ஆசை நிறைவேறல என்ற காரணத்திற்காக அவரை காட்டி கொடுப்பதற்காக இவர் ஆளை கடத்துகிறார், மக்காவிலிருந்து ஆளை கடத்துகிறார்னு அங்கங்க துப்பு துப்புன்னு எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. சொல்றாங்க, மருத்துவத்துக்கு நவீன மருத்துவம் இல்லானு நான் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சேன், பக்கத்துல நின்று ஒண்ணு கடிச்சாங்க, என் தலையில தான் விழுந்தது, ஆனா அவங்கள அல்லா என்னை பார்க்க விடாம அல்லா ஆக்கிட்டான். இப்படி தவறு குகையில ரசூலுல்லாஹ் பக்கத்திலிருந்து கூட இப்படி பார்த்தவனால கீழே குனியா அல்ல வைக்கல, இல்லை இப்படியே மேலதான் பார்த்தேன், கீழே பார்த்தா ரசூலுல்லாஹ் பார்த்துருப்பாங்க. அது மாதிரி அந்த ஹிஜ்ரத்து பயணத்துல யாரெல்லாம் உதவியா இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் சிறந்த பாக்கியம் கிடைத்தது.
கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு வயசான பெண்மணி, பெண்கள் தெரிய வேண்டும், பெண்களுடைய துவாவுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த காலத்தில் இருந்தது பாருங்க. அனந்தர் அலி அல்லாஹ் சொல்லுவாங்க, மதீனாவில ஒரு காலத்துல வைரஸ் காற்று நடமாடி கொண்டிருந்தது. ஏன்னா அங்க ஒரு ஏ ஒரு கால்வா, ஒரு மெட்ராஸில் ஒரு கூ ஆறு ஒன்று ஓடுதுல, அதை மாதிரி ஒரு சுகாதாரம் இல்லாத ஒரு சாக்கடை ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு மதீனாவில். அதனால நிறைய சுகாதார பிரச்சனை ஏற்பட்டு நிறைய பேருக்கு இந்த ஒரு காற்றில் ஏற்பட்டு அந்த காற்றிலேயே நிறைய பேர் இறந்துட்டு இருந்தாங்க. அதில் ஒரு வாலிபர் இறந்து போயிட்டார். மதீனாவினுடைய அன்சாரி சஹாபியில் இவர் வாலிபர் இறந்துட்டார். இன்னும் சொல்லுவாங்க, அவரை கஃபன் பொதிந்து அப்படி வைக்கப்பட்டிருக்கு. வயசான அவருடைய தாயார்கிட்ட போய் சொல்லப்பட்டது, பொறுமையாக இருங்கள், உங்களுடைய மகனார் இறந்து போயிட்டாருங்கிறதுக்கா பொறுமையாக இருங்கள் சொன்ன உடனே, எதுக்கு என்ன பொறுமையாக இருக்க சொல்றீங்க, என் மகனுக்கு என்ன ஆச்சு, அவர் ஒபாத் ஆகிட்டாரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனாசாவுடைய காலை பிடிச்சி, யா அல்லா அல்லாஹும்ம இன்னி அஸ்லம் தூ வஹாஜர் தூ, யா அல்லா நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய ஊருக்கு நான் ஹிஜ்ரத்து செய்து நான் நாடு பிறந்து வந்திருக்கிறேன், எதுக்கு வந்தேன் தெரியுமா, என் வாழ்க்கையில நீ சந்தோஷத்தை தரணும் என்பதற்காக, ரஜான் நல்ல நல்லதே என் வாழ்க்கையில நடக்கணும் என்பதற்காகத்தான் நான் ரசூலுல்லாஹ்வுடைய ஊருக்கு வந்தேன். ஃபலா தஹமில்னி அலைய ஆதியில் முசீபத்தை, இந்துடைய இந்த வாழ வேண்டிய இந்த வயசுல என்னுடைய மகனினுடைய மரணத்தை என் மீது சுமத்தி விடாதே, இறந்த உயிரை திரும்பத்தான், எடுத்த உயிரை திரும்பத்தா என்று அந்த பெண் கேட்டார். உடனே அந்த அவர் எழுந்து விட்டார், எழுந்து எங்க கூட இருந்து சாப்பிட்டாரு. அதுக்கு பிறகு 20 வருஷம் வாழ்ந்தாரு கிதாப்லேயே வருது. சூழல் செல்லாலே சொல்லுது, மதீனாவுக்கு யாரெல்லாம் போனாங்களோ அவங்களுடைய துவாக்கள் அல்ல எந்த அளவுக்கு ஒப்பு கொண்டா பாருங்க. ஒண்ணும் இல்லைங்க, நீங்க எத்தனை கப்பல் மூழ்கி எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க, எத்தனை கப்பல்ல மூழ்கி எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எத்தனை பிளேட் கடல்ல உழுந்து எவ்வளவு பேர் இறந்துருக்காங்க. அதே மாதிரி எம்எல்ல இருந்து ஒரு கப் ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ்ட்ட மக்க மதீனாவுக்கு வந்தாங்க. வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு சபையில இருந்தாங்க. திடீர்னு உட்கார்ந்துட்டவங்க திடீர்னு நினைச்சாங்க, யா அல்லாஹ் அவர்களே நீ உயர்த்துவாயாக அப்படின்னாங்க. என்ன நாயகமே திடீர்னு எதையோ சொல்றீங்களே, என்ன இல்ல ஒரு கப்பல் வந்துகிட்டு இருக்கு மதீனாவை நோக்கி வந்துட்டு இருக்காங்க, அவங்க மூழ்க பார்த்தாங்க, அவங்களுக்கா துவா செய்யணும், எப்படி பாருங்க, யார் போன்ல சொன்னாங்களா, மூழ்க ஒரு கப்பல் மூழ்கன்னா கூட இன்னைக்கு அதுல மூலமாக டவர் மூலமா எவ்வளவு பேசினாதான் டவர் பாதுகாத்துட்டு வருவாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியுது நம்மை நோக்கி மதீனாவுக்கு வர்றாங்க, அவங்க ஆபத்துல இருக்கிறாங்கிறத அல்ல எப்படி உணர்த்துறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் சொல்றாங்க, அந்த குடும்பம் எத்தனை பேர் வர்றாங்க, அந்த என்ன குடும்பத்துக்காரங்க வர்றாங்க, அது தலைவர் யாரு, எல்லாத்தையுமே விவரிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எதுக்கு சொல்றோம்னா, அந்த ஹிஜ்ரத்துல யாரெல்லாம் இன்னைக்கு பாருங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சிறப்புக்கு என்ன காரணம், நம்பர் ஒன், இன்னைக்கு நம்முடைய கொள்கை என்ன தெரியுமா, நம்பர் ஒன் மூமின் யார், ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து நபிமார்களுக்கு அடுத்து நம்பர் ஒன் மூமின் யாருன்னு அபூபக்கர் சித்திக் நாயகம் என்று நாம் எல்லாம் கொள்கை கொள்ள வேண்டும். நம்பர் டூ தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க அபூபக்கர் சித்திக் எல்லாத்தையும் விட நீங்க நம்பர் ஒன்னாக எதனால நீங்க உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சது, எல்லாத்திலையும் விட நீங்க தான் நம்பர் ஒன்னா இருக்கீங்களே எதனால, அஞ்சு விஷயத்தினால, என்ன சொன்னாங்க, அஞ்சு விஷயத்தினாலதான் நான் நம்பர் ஒன்னா ஆனேன். ஒன்னு என்ன தெரியுமா, எனக்கு ஒரே சமயத்துல உலக காரியங்களும் மறுமை காரியங்களும் செய்ய வேண்டிய வந்தா, நான் முதல்ல உலக காரியத்தோட மறுமை காரியத்தை சோறுங்கிறதா சாப்பிட்றதா தொழுகிறதா, தொழுங்கிறதா சாப்பிட்றதான்னு நம்ம ஏதோ தேர்ந்தெடுப்போம், சாப்பிடுவோமே அப்படிதான் தேர்ந்தெடுப்போம். பள்ளியாத்துல போவா பேங்குக்கு போவா, பேங்குக்கு போவோம், பள்ளியாத்துல வீட்டுல தோடு அப்படிதான் முடிவு பண்ணுவோம். ஒரே நேரத்துல உலக காரியங்களும் மறுமை காரியமும் ஒண்ணு சேர்ந்தா எதை தான் தேர்ந்தெடுப்பேன், மறுமை காரியத்தை தான் தேர்ந்தெடுப்பேன். அதே மாதிரி நான் இஸ்லாத்துக்கு வந்ததுல இருந்து வயநிறைய சாப்பிட்டது இல்லை, காரணம் அல்லாவை பற்றிய உணர்வு அந்த பசி ஞான பசி என்னைய வய நிரப்ப விடவில்லை. நான் இஸ்லாத்துக்கு வந்ததுலேருந்து வயிறு ஃபுல்ல தண்ணி குடிச்சதே கிடையாது, காரணம் அல்லாவை பற்றிய அந்த அறிவு அவ அந்த தாகம் அந்த அறிவு தாகம் இருக்கு, அதுதான் என்ன என்ன செய்யுது நிறைய தண்ணி குடிக்க விடல. இப்படி சொல்லிக்கிட்டே வர்றாங்க, சொல்லிட்டு வரும்போது சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் நல்ல பயன்படுத்தி கொண்டேன், அவர்களோடு நட்பு வைத்தேன், அந்த நட்பை நல்ல பயன்படுத்தி கொண்டேன், அவர்களை நட்பு வைத்தேன், அந்த நட்பை நல்ல பயன்படுத்தி கொண்டேன். இன்னைக்கு பாருங்க, ஹிஜ்ரத் பயணம் ரசூலுல்லாஹ் போனாங்களே அது என்ன டூரிஸ்ட் பயணமா, அதெல்லாம் அதுக்கு அந்த ஒக்கை நக்கல் இந்த மாதிரி இங்கங்க நிறைய சுற்றுலா போறாங்க, சுற்றுலா பயணமா,
உயிருக்கு பணையம் வைத்து எந்த நேரத்துல கண்டாலும் வெட்டிடுவாங்க. அந்த மாதிரி உயிருக்கு பணையம் வச்சு சொல்லுவாங்க லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம். மூணு பேரை மூணு அதாவது நண்பனை வந்து மூணு இடத்துல மூணு பேரை கண்டுபிடிச்சிக்கலாமா? லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க மூணு பேரை மூணு இடத்துல கண்டுபிடிச்சிக்கலாம். வீரனை எங்க கண்டுபிடிச்சிக்கலாம்? சண்டையில தான் கண்டுபிடிக்க முடியும். சண்டைனா சில பேர் சண்டையை தூட்டு ஓடிடுவோம் பார்த்துருக்கீங்களா? போர்க்களத்துல தான் வீரனை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நற்குணம் உள்ளவனை எங்க கண்டுபிடிக்க முடியும்? கோபமா நேரத்தில் நிதானமா இருக்கானாங்கிறத வச்சு தான் நற்குள்ளவனவனை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நண்பனை எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா கஷ்டமான நேரத்தில் கூட இருக்கிறானுங்கிறத வச்சு தான் நண்பனை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி கஷ்டமான நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய கூட இருந்தார்கள். குர்ஆன்லயே ஃப்ரெண்டு நண்பர் நேசர் என்று குர்ஆன்ல இன்னைக்கு நம்ம நண்பர் யாரெல்லாம நண்பர் சொல்றோம். அல்லாஹ் ஒரு ஆளை பார்த்து நண்பர் என்று சொன்னான் என்றால் ஒரு மனிதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூபக்கர் சித்திக் நண்பர் இல்லை என்று சொன்னால் அவன் காபிரா போயிட்டான். ஏன்னா குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஹிஜ்ரத்து பயணத்தில் அவர்களோடு அவருடைய நண்பர் இருந்தார். அவருடைய நட்பை குர்ஆன் காட்டி சொல்லுது. சொல்வார்கள் எனக்கு மூன்று பிடிக்கும் என்று. எனக்கு மூன்று பிடிக்கும். ஒன்று, கண்மணி நாயகத்தை பார்ப்பது பிடிக்கும். அந்நது விலை நபியே எனக்கு மூன்று பிடிக்கும், உங்க உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கும். சில பேர்த்து கேளுங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு செல்லு பிடிக்கும் பாஞ்சில பேர். ஒரு ஆளுக்கு ஒன்னொன்று பிடிக்கும் சொல்றாங்களா இல்லையாங்க? எனக்கு கார் வாங்குறது பிடிக்கும் சொன்னாங்க. நான் நபியே உங்களை பார்க்கறது பிடிக்கும். அதே மாதிரி உங்க சபையில இருக்கிறது எனக்கு பிடிக்கும். வல் ஜுலூசு பயண எதை என்பாக்கு மாலை அலை, என் செல்வத்தை எல்லாம் உங்களுக்காக செலவு செய்வது பிடிக்கும். நல்ல விளைக்குங்க. வீட்டில் மொத்த காசை எவ்வளோ தெரியுமா அவங்கள்ட்ட? ஒரு 4000 ரூபா தான் இருந்தது. மொத்த காசும் 4000 ரூபா இருந்தது. அவ்வளோ காசையும் எடுத்து ஜேப்பில் வச்சுக்கிட்டு ரசூல்லா கூட போகும்போது மதீனாவில் இந்த 4000 காசு வீட்டில் உள்ள வீட்டில் யார் இருக்கா? ஆயிஷா அம்மா இருக்கிறாங்க, அஸ்மா நாய் இருக்காங்க. அவங்க போக அவங்க வாப்பா, அவர் முஸ்லீம் இல்லை. அப்போ அந்த அந்த காசு உள்ள இடத்துல கல்லை எடுத்து பொறிக்கி அதில் வச்சுட்டு ஒரு துணியை போட்டு மூடிக்கிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய வாப்பா வந்தார். என்ன அஸ்மா என்ன பண்ணார்? எவ்வளோ எல்லாத்தையும் தாத்தியும் எடுத்துகிட்டு போயிட்டாரா அப்படின்னு கேட்குறார். இந்த அம்மா என்ன செய்தாங்க அஸ்மா நாயகி, திட்டிடக்கூடாதுக்கா, கல்லையெல்லாம் பொறுக்கி அது உள்ளே வச்சுக்கிட்டு அவர் அவருக்கு கண்ணு தெரியாது பார்த்தீங்களா, உள்ளே காசு இருக்கத்தான் செய்யுது. எப்படிப்பட்ட அபூபக்கர் சித்திக் நாயகம்? சொந்த உழைச்ச அத்தனையும் இன்னைக்கு ஆஜியார் கொண்டு போய் மதுரைத்தால கொண்டு போட்டிருக்கேன் கேட்டுட்டு. இப்படிப்பட்ட ஒரு அதிசய மனிதர் அல்ல அவர்களுக்கு 100 வயதை தாண்டி வாழ்க்கையை அல்ல அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இது மாதிரி ஒவ்வொரு கோடீஸ்வரர்களும் இஸ்லாத்தில் உருவாக வேண்டும். அதே மாதிரி அத்தனை காசையும் அபூபக்கர் சித்திக் நாயகம் எடுத்து கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் போயிட்டாங்க. வீட்டுக்கு வைக்கப்பட்டது கல், அதுவும் வாப்பாவுடைய வாப்பா திட்டிடக்கூடாது என்பதற்காக கல்லை பொறுக்கி வச்சுட்டு தடையை காட்டினாங்க. காசு இருக்கத்தான் செய்யுது, அவருக்கு தெரியாது உள்ள கல் தான் இருக்குன்னு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு நனி பாருங்க, கஷ்டத்தில் கையில் இருந்தால் இன்னைக்கு அவங்க காலடியில் அல்ல அவங்களை அடக்க வச்சுட்டான் பற்றிலாம். இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்படக்கூடிய அத்தனை சலாத்துக்கு அடுத்து அவங்களுக்கு சலாஞ்சல் அல்ல வச்சுட்டான் பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட பாக்கியம் கிடைத்தது ரசூல் சல்லாஹி செல்லவங்க அபூபக்கர் சித்திக் நாயகம் ஒவ்வாத்தாயி அடக்கப்பட்டவங்கன்னு சொன்னாங்களாம். ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவில் கொண்டு வைங்க, கதவு திறந்தா உள்ள அடக்குங்க, தானா திறக்கணும். இல்லைன்னா நீங்க என்னுடைய புது புது கபஸ்தான் அடக்குங்க. இமாம் ராஜி எழுதுவாங்க அதே மாதிரி கூடி ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவுல கொண்டு வைக்கப்பட்ட உடனே கதவு திறந்ததான் ஒரு உள்ளேந்து ஒரு சத்தம் வந்ததான், அது நேசரை நேசரோடு நுழைத்து விடுங்கள். எப்படிப்பட்ட பாக்கியம் கிடைச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால போனாங்க. ஒரு சமயம் ஆயிஷா நாய் மடியில ரசூலுல்லாஹ் படுத்திருந்தாங்க. ஆயிஷா நாய் மடியில படுத்திருக்கும்போது அப்படி வானத்தில் உள்ள நட்சத்திரத்தை எல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி பார்த்து, ஆயிஷா நாய் கேட்டாங்க, யார சொல்லலாம் உலகத்தில் என்ன முடியாததெல்லாம் எழுதுனா, மலர் துளிகள், வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள், மண், உலகத்தின் நாட்கள், இதெல்லாம் உலகத்திலே என்ன முடியாது. இந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அளவுக்கு நன்மை செய்தவர்களுடைய நன்மை யாருடைய நன்மையாவது இருக்குமா நாயகமே? உண்டு, என்ன முடியாத அளவுக்கு ஒருவருடைய நன்மைனா அது உமர் கத்தாபுடைய நன்மை. இவங்களுக்கு என்ன நம்ம வாப்பாவை சொல்லுவாங்கன்னு நினைச்சாங்க ஆயிஷா நாய். என்ன நினைச்சாங்க அப்படி சொல்லும் போது யார சொல்லுவாங்கன்னு நினைச்சாங்க? நம்ம வாப்பா அவங்க உமர் அலி அல்லாஹ்வுடைய அமல் இந்த உலகத்தில் உடைய எல்லா நட்சத்திரத்தை கூட கூடினது. அப்ப எங்க வாப்பா? உமர் அலி அல்லாஹ்வுடைய எல்லா அமல் சேர்ந்தாலும் என் கூட ஒரு நைட் இருந்தார்ல ஹிஜ்ரத் நேர, அந்த ஒரு நைட்டுக்கு சமமாகும் சொன்னாங்களா சல்லாஹ் அலைஹி வஸல்லம்.
பாம்பு கடிச்சதுலாங்க அந்த ஒரு நைட்டு தங்கியிருந்தாங்கல்ல, எப்படிப்பட்ட நேசம் பாருங்க. இமாம் ராஜி தப்சீர் எழுதுவாங்க, எல்லா ஓட்டையும் அடைச்சிட்டாங்க. பழைய செய்தி நினைக்காதீங்க, இதுல ஒரு புதிய செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் பழைய செய்தி தானே நீங்க நினைக்கலாம். எல்லா ஓட்டையும் அடைச்சிட்டாங்க, உள்ள நுழைய ஒரு குகைக்குள்ள ஒளியணும், வெயில் அடிக்குது வெளியே, உள்ள அந்த குகையில கொஞ்சம் நிழல் இருக்கும். சொன்னாங்களாம், நாயகமே நீங்க ஃபர்ஸ்ட் நுழையாதீங்க, நான் நுழைஞ்சி உள்ள ஏதாவது விசை இருந்து நான் இறந்தா கூட ஒரு தனி மனித மரணம் தான், ஆனா நீங்கள் இறந்தால் இந்த சமுதாயமே இறந்து போயிரும் நாயகமே. அதனால நான் போய் துப்புரவு பண்ணிட்டு வர நாயகமே, உங்கள் இழப்பு இந்த சமுதாயத்து உலகத்திற்கே இழப்பு, ஆனால் நான் இறந்தா ஒரு தனி மனித மரணம் தான், அதனால நான் துப்புரவு பண்ணிட்டு வர நாயகமே, நீங்க வெளியே நீங்க நாயகமே. எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க, இன்னைக்கு எவ்வளோ பேர்கள் சுட்டுக்காக நண்பனை குத்திடுறான், குத்திடறான்லங்க, ஏமாத்திடறாங்க, பத்திரத்தை மாத்தி எழுதிடறாங்க, நண்பன் சொல்றான் ஏமாத்திடறான்ல, உயிரை கொடுத்து ரசூலாவை காப்பாத்துறான். அந்த நேரத்துல கூட எல்லா இடத்தையும் பொந்து வச்சாங்க, ஒரு பொந்து அடைக்க முடியலன்னு காலை உள்ள விட்டுருந்தாங்க, அந்த உள்ள இருந்து ஒரு பாம்பு கொத்துச்சுல, அந்த பாம்பு பாம்பு கொத்துச்சின்னு நமக்கு தெரியும், அந்த பாம்பு உள்ள இருந்து பேசுச்சுங்கிறத கூட இன்ன ஆழ்த்தை நான் கல் கௌசர் தப்சீர்ல எழுதியிருப்பாங்க இமாம் ராஜி. அந்த பாம்பு சொல்லிச்சான், குந்து கதா கதா, நான் எவ்வளவு நாளா இந்த நதியை பார்க்கணும்னு இந்த இடத்துல தவமா இருந்துகிட்டு இருக்கேன், நீங்க வேற காலை வச்சுட்டு இருக்கீங்களா, அதனாலதான் நான் வந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணேன், நான் உங்களை குத்துறதுக்காக நான் குத்துறதுக்காக நான் பண்ணலன்னு சொல்லிச்சேன். அந்த பாம்பு பாருங்க, அந்த பாம்பு கூட ஒரு காதல்ல இருக்கு ரசூல்லா மீது, ஒரு காதல வெளியே வந்து ரசூல்லாவை பார்க்கணும், அதுக்கு தடையாக இருந்ததுனால பாருங்க, ரசூல்லா மீது நேசம் வச்சா விஷம் கூட வேலை செய்யாதுன்னு தெரியுது, தெரியுதா இல்லையா? ஏன்னா அன்னைக்கு பாம்பு கடிச்சு எத்தனை சகாபாக்கள் இறந்துருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நபியினுடைய தூக்கம் கலையக்கூடாது என்பதனால் இருந்ததுனால் விஷத்தை கூட ரசூல்லா செயலுக்கு வச்சாங்களா இல்லையா? ஆக இந்த ஹிஜ்ரத்து தான் நாம செய்யலை, இந்த ஹிஜ்ரத்து விழாவையாவது நம்ம நடத்த வச்சாங்க. இந்த ஹிஜ்ரத்தில் உள்ள அந்த கதாநாயகர்கள் எல்லாம் அல்ல, அந்த பேச வச்சான் பார்த்தீங்களா, உண்மையிலேயே அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் எல்லாம், அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் எல்லாம் கண்டிப்பாக இங்கு அந்த நிகழ்ச்சியை நடத்தவர்களுக்கு அல்ல அந்த பாக்கியத்தை நிச்சயமா அல்லாஹ் தஆலா கொடுப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுல உள்ள ஒரு முக்கியமான அந்த ஆஷூராவுடைய விஷயங்கள்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சொல்லுவாங்க ஹதீஸ்ல வருது, முதல் முதலாக பறவைகளில் சென்னாரை பறவை நோன்பு வைத்தது ஆஷூராவிலே, முதல் முதல்ல நோன்பு வைத்த பறவையில சென்னார பறவை தான் நோன்பு வைத்தான். இந்த ஆஷூராவுடைய நாள் வந்து மனிதர் நம்ம மட்டும் இல்லை, இமாம் நாசிரி ரஹமத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபில் எழுதுறாங்க, ஆஷூராவுடைய நாள் வந்து யசூமுகுல் வுஹூஷு வல் ஹவாமு, கொடிய விஷகந்தங்களும் நோன்பு வைக்கிறது, வன விலங்குகளும் நோன்பு வைக்கிறது. அதை நிரூபிச்சு காட்டுற மாதிரி ஒரு செய்திய கிதாபில் முர்ஷிது துல்லாப்னு கிதாபில் எழுதியிருப்பார், காட்டு மிருகங்கள் கூட ஆஷூரா நோன்பு வைக்குது. அல்லாமா காதிர் பில்லா ரஹமத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஒரு காட்டில் ஒரு கிராமத்துக்கு நான் வந்தேன், அங்கே நிறைய பேர் வந்து கிடா அறுத்துட்டு இருந்தாங்க. எங்க நோம்பு நாளில் போய் இந்த கிடா அறுத்திட்டு இருக்கீங்களா, யாருக்கு சமையல் பண்றீங்க? இல்ல, காட்டு மிருகங்கள்லாம் நோம்பு வச்சிருக்குது, அவைகள் சாயந்தரம் வந்து மகரிபுக்கு பிறகுதான் இதை சாப்பிடும் அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி நான் நம்புறது, உங்களை காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தோட்டத்துல கொண்டு வந்து எல்லாரும் அவரை நிக்க வச்சு சாயந்த நேரம் அசை தொழுத உடனே அந்த மிருகங்களை திறந்து விட்டாங்களா, வந்த பிறகு அந்த இடத்துல நின்று அப்படியே தலையை வானத்தை நோக்கி சத்தம் போட்டு இருந்துச்சு. மகரிபு எப்போ சூரியன் மறைந்ததோ அப்பொழுதுதான் அதை சாப்பிட்டது, அதை நேரடியாகவே அவர் பார்த்தார். இது மாதிரி எவ்வளவு விஷயங்கள். அதே மாதிரி அல்லாம காதி பில்லா ரஹமத்துல்லாஹி என்ன செய்வாங்க, டெய்லி எறும்புக்கு தீனி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் எறும்புக்கு தீனி போட்டு ஆஷூரா நாள் போட்டாங்க, சாப்பிடவே இல்லை. இது என்ன தெரியுதுன்னு சொன்னா, ஆஷூராவுடைய நாள் வந்து எது எதில் நம்ம மிருகங்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணையும் நோன்பு வைக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹாபாக்களுடைய ஹதீஸில் வந்திருக்கிறது. அதே மாதிரி அரபாவுடைய நோன்புக்கும் ஆஷூராவுடைய நோன்புக்கும் ரசூல் அவர் வித்தியாசம் சொன்னாங்க. அரபாவுடைய நாள் யார் நோன்பு வைக்கிறாங்களோ அவர்கள் கடந்த கால பாவத்தையும் மன்னிக்கப்படுகிறார், வருங்கால பாவத்தையும் மன்னிக்கப்படுகிறார். யார் ஆஷூராவுடைய நோன்பு வைக்கிறார்களோ அவர்கள் கடந்த கால பாவத்தை மன்னிக்கப்படுகிறார் என்று சொல்லுவாங்க. அதனாலதான் சஹாபாக்கள் நினைச்சுவாங்களாம், சின்ன சின்ன பிள்ளைகளை எல்லாம் நோன்புக்க வச்சு
அந்த நோம்பு உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா விளையாட்டு சாமான கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த சாயந்தர நேரத்துல காட்டி அந்த பொழுதுபோக்கு அவங்களுக்கு கவனத்தை திருப்பி அப்படி அவங்களுடைய நோம்பையும் பரிபூர்ணம் ஆக்கிற முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் என்று கிதாபில் எழுதுறாங்க. ஆஹா, கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி நாம் நித்திய விஷயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ஹிஜ்ரத்து பயணத்திலே சஹாபாக்கள் பெற்றிருந்த பாக்கியங்கள், அவர்கள் பெற்றிருந்த உயர்வுகள் எல்லாம் சஹாபாக்களுக்கு கிடைத்தது போல நமக்கும் அல்லாஹு தஆலா நசீபாக்குவானாக. இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு யமன் நாட்டிலே யார் முதல்ல இஸ்லாத்துக்கு வந்தார்கள், சுருக்கத்திலே முதல்ல சொல்லக்கூடியவர் நுழையக்கூடியவர் யார், யமன் வாசிகள் யார் முதல் நுழையக்கூடியவர் என்பதை பற்றி ஹதீஸ்ல வந்திருக்கிறது. சுஹைபு ரூமி அவர்கள் தான் முதல்ல சொர்க்கத்தில் நுழைவார். ஏன்னா ரோம் நாட்டிலிருந்து முதல்ல இஸ்லாத்துக்கு வந்து மதீனாவுக்கு வந்தது அவர்கள் தான். அதே மாதிரி சல்மான் பாரிசி அலி அல்லானு அவர்கள் தான் முதல்ல சொர்க்கத்தில் நுழைவார்கள் சார் ஈரானிலே. காரணம், அவங்க தான் முதல்ல மதீனாவுக்கு வந்தாங்க ரசூல்லாவுக்கு பின்னால. இதே மாதிரி யாரெல்லாம் ரசூல்லாவுக்கு பின்னாலே முதலிலே நுழைந்தார்களோ அவர்கள்லாம் முதலில் அவர்கள் தலைமையில் தான் சொர்க்கத்திற்கு நுழைவார்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஹதீஸ்கள் வந்திருக்கிற காரணத்தினால் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் இந்த புனிதமான நாளை சந்தேகப்படுத்துவது போல வாழ்க்கையிலே ஒவ்வொரு வருடமும் ஆஷூராவுடைய நாள் நிறைய இவனு ஒய்யினா சொல்லுவாங்க. எனக்கு முன்னால பாடகர் சொன்னார், அதாவது இந்த நாளில் குடும்பத்துக்கு செழிப்பாக யார் குடும்பத்துக்கு செழிப்பாக செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு வருஷம் உள்ள செழிப்பாக இருக்கும். இந்த அஜீச நான் 50 வருஷம் அனுபவிச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க. 50-60 வருஷம் ஏன்னா ரசூல்லாவுடைய வாக்கு பொய்யாகாது இல்லவா. அதனால நான் எப்படி பெருநாள் அன்னைக்கு எல்லாத்துக்கும் செழிப்பா நம்ம கொடுக்குற மாதிரி ஆசூரா அன்னைக்கு நம்ம செழிப்பாக அல்லாஹ் கொடுப்பதற்கு அல்லாஹ் நம்ம கையில செழிப்பா தருவானாங்க. ஏன்னா நம்ம கையில செழிப்பா இருந்தா தான் நம்ம கொடுக்க முடியும். அதனால அல்லாஹ் கொடுக்கக்கூடிய எண்ணத்தையும் அந்த கொடுக்கக்கூடிய வசதியும் அல்லாஹ் நமக்கு தந்து எல்லா வருஷமும் பெண்கள் நம்முடைய குடும்பத்துக்கு செழிப்பாக ஆசூரா நாள் செலவு செய்து இப்படி இப்னு உயைனா வாழ்க்கையிலே 60-50 வருடங்கள் செழிப்பா இருந்தது மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் அல்லாஹ் செழிப்பாக்கி தருவானாக. எனக்கு பேச வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த ஹாஜியார் அவர்களுக்கும் மற்றும் இந்த ஜமாத் நிர்வாகம் முத்தவள்ளி செயலாளர் பொருளாளர் கமிட்டினர்கள் அவருக்கும் அனைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.